விநாயக சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு ஜே ஜெயலட்சுமி பேட்டி. எனது அம்மா ஜெயலலிதா துவங்கிய கட்சியை புதுப்பித்து 39 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போகிறேன். எனது கட்சிக்கு தமிழகம் முழுவதும் நிர்வாகிகள் உள்ளனர். எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் எனது அம்மா உருவாக்கிய கட்சியை மீட்டெடுக்கப் போகிறேன். அனைத்து ஊர்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளேன். ஆண்டிப்பட்டி வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போகிறேன். அம்மாவால் துவங்கப்பட்டு சேவல் சின்னத்தில் போட்டியிட்டார்கள். அப்பொழுது ஜானகி அம்மா புறா சின்னத்தில் போட்டியிட்டார்கள். சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற முடியவில்லை என்றால் உடனடியாக அடுத்த கட்சி அறிவிப்பதற்காக இந்த கட்சி ஜெயலலிதாவால் துவங்கப்பட்டது. ஆனால் அதில் வெற்றி பெற்று விட்டதால் இதை அப்படியே வைத்துவிட்டார்கள். இப்பொழுது அதை நான் புதுப்பித்து நடத்தி யாரிடமும் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிடப் போகிறேன். அம்மாவுக்காக மக்கள், மக்களுக்காக நான். 39 தொகுதிகளிலும் பாராளுமன்றத்தில் போட்டியிடப் போகிறோம் என உறுதி. வணக்கம். நான் எஸ் ஜே ஜெயலட்சுமி பேசுறேன். இன்னைக்கு சஞ்சய் காந்தி நகர்ல இவ்வளவு பெரிய விநாயகர் வச்சு விசேஷ பூஜைக்கு என்னை விஐபியா இன்வைட் பண்ணதுக்கு சஞ்சய் காந்தி நகரத்துல இருக்க எங்க அம்மா மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். இந்த ஏரியா நிர்வாகிகள் தான் வச்சிருக்காங்க. இந்த ஏரியா மக்கள் தான் வச்சு என்ன விஐபியா இன்வைட் பண்ணிருக்காங்க. இந்த பகுதியில் மட்டும் தான் நிர்வாகிகள் இருக்காங்களா? இல்ல, என்ன எல்லா பக்கமும் இருக்காங்க. இப்ப வந்து கட்சி சார்பா சொல்லணும்னா கூட சீக்கிரமே எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி நான் எங்க அம்மா உருவாக்கிய கட்சி அது வந்து நான் வந்து ரன் பண்ண போறேன். இப்ப அந்த விஷயமாக எல்லா ஊர்களுக்கும் நான் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துருக்கேன். எல்லா பக்கம் ரிசல்ட் நல்லா இருக்கு. இப்ப வந்து நான் வந்து எம்பி சீட்டுக்கு வந்து என்ன செட்டது நாடாளுமன்றம் இதுக்கு வந்து ஆண்டிப்பட்டு தொகுதியில நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். எனக்கு மத்த நிர்வாகிகளையும் நான் தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட் பெருசா கொடுக்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதாவில் வந்து உறுப்பினராக இருந்தா அப்ப போச்சுதான் ஆனாங்க. இப்ப அவங்க ஆரம்பிச்ச கட்சின்றது எதுவுமே கிடையாது. நீங்க வந்து அம்மா ஆரம்பிச்ச கட்சின்றீங்க. இந்த கட்சியில நீங்க இது வந்து சேவல் சின்னத்துல அம்மா நிற்கும் போது அந்த புறா சின்னத்துலயும் அந்த இந்த ஜானகி அம்மா நிற்கும் போது அதுல ஒரு டவுட் எங்க அம்மாக்கு, சப்போஸ் இதுல வரலன்னா என்ன பண்றது அனுபோது அவங்க ஆல்ரெடி ஒரு கட்சி ரெடி பண்ணி கையில வச்சிருந்தாங்க. அம்மா அதுல ஜெயிச்சனால அதை அப்படியே வச்சுட்டாங்க. அதனால அதுவே நான் ரினிவல் எடுத்து ரினிவல் பண்ணி நடத்துப்போம். பாராளுமன்ற தொகுதியில எலெக்ஷன் போட்டிட போறீங்க, கூட்டணியோட போட்டிட போறீங்களா? இல்ல, நான் தனித்து போட்டிட போறேன். இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா அநேக கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா தனிட்டு போட்டிட்டு ரொம்ப நாளா இருக்கிற கட்சியினால தனிட்டு போட்டிட்டு தங்களோட இது நிரூபிக்க முடியல. நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, உங்களால வந்து அவங்களுக்கு ஈடுபட முடியல நினைக்கிறீங்களா? அது நான் பாத்துக்கிறேன். என் வேலை எங்க இப்ப வந்து எங்க அம்மா மக்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அம்மாவுக்காக மக்கள், மக்களுக்காக நான், அவ்வளவுதான். அம்மா மக்கள்ன்றதுனால அம்மாக்கு அதே பண்ணு பாத்தீங்கன்னா டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்கு, அப்புறம் ஓபிஎஸ் ஒரு அணி இருக்கு, வைக்கிட்டோம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எடப்பாடி இப்ப ஒரு அணி இருக்கு, அப்புறம் நீங்க ஒரு அணி. அப்ப அம்மாவோட ஓட்டு வந்து இவ்வளவு பெரியது, அம்மாவோட ஓட்டு அப்ப யாருக்குதான் இருக்கு? அது என்ன, ஐ டோன்ட் நோ, அது எனக்கு தெரியாது. இன்னைக்கு அதிமுகவுல இருந்து பிஜேபி வந்து கூட்டணியில இருந்து விலகினதா சொல்லியிருக்காங்க, இது உங்களுக்கு சாதகமா இருக்கும் நினைக்கிறீங்களா? சின்ன வந்துருச்சு
39 போட்டியிட போறோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி.